நிலவை ஆராய சந்திராயன் என்ற பெயரில் விண்கலங்களை அனுப்பி வரும் இஸ்ரோ தற்போது அடுத்த மைல்கல்லை வெற்றிகரமாக அடைய தயாராகி வருகிறது. சந்திராயன், சந்திராயன் 2 வரிசைகள் தற்போது விண்ணில் பாயும் சந்திராயன் 3 விண்கலத்தின் சிறப்பு அம்சங்கள் குறித்த தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சந்திரனை நோக்கி தனது பயணத்தை துவங்கவுள்ள சந்திராயன் 3 விண்கலமானது எல்விஎம் 3 Mark 4 வகை ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. இந்த எல்விஎம் 4 ராக்கெட்டை பொறுத்தவரை சுமார் 43.5 மீட்டர் உயரமும் 642 டன் எடையும் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. திட மற்றும் திரவ எரிபொருட்கள் மூலம் பூஸ்டர்கள் இந்த ராக்கெட்டை தரையில் இருந்து விண்ணுக்கு செலுத்திய பின்னர் கிரையோஜெனிக் வகை என்ஜின் ராக்கெட்டின் இறுதிக்கட்ட பயணத்தில் பயன்படுத்தப்படுகிறது. 3865 கிலோ பேலோடுகளை சுமந்து செல்லும் சந்திராயன் 3 விண்கலம் பூமியில் இருந்து புறப்பட்ட 16வது நிமிடத்தில் அதன் ப்ரிபோல்ஷன் ராக்கெட்டிலிருந்து விடுவிக்கப்படும். நிலப்பரப்பிலிருந்து 170 கிலோமீட்டர் தூரம் வரை 5 முதல் 6 முறை நீள்வட்ட பாதையில் பயணிக்கும் சந்திராயன் 3 விண்கலம் தொடர்ந்து நீள்வட்ட பாதையிலேயே பயணித்து நிலவின் மேற்பரப்பை அடையும். பூமியின் ஈர்ப்பு திசையில் இருந்து நிலவின் ஈர்ப்பு சக்தி விசைக்குள் விண்கலம் பயணிக்க ஏதுவாக அவ்வப்போது அதை கண்காணிக்கும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தேவைக்கு ஏற்ப மாற்றங்களை செய்து பூமிக்கும் நிலாவிற்கும் இடையே இருக்கக்கூடிய சம ஈர்ப்பு விசை புள்ளியில் இருந்து நிலவின் ஈர்ப்பு விசைக்குள் விண்கலம் செலுத்தப்படும். அதன் பின்னர் நிலவை நோக்கி பயணிக்கும் சந்திராயன் 3 விண்கலம் சுமார் 40 நாட்களுக்கு பின்னர் நிலவை அடைந்து நீள்வட்ட பாதையில் சுற்ற வைக்கப்பட்டு அதிகபட்சம் 100 கிலோமீட்டர் உயரத்தில் நிலவின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படும். இறுதியாக நிலவின் மேற்பரப்பில் ரோவர் தரையிறக்கப்படுவதுடன் ரோவர் நிலவின் மேற்பரப்புகள் குறித்து பல்வேறு ஆய்வுகளை செய்து தரவுகளாக அளிக்கும். ரோவரில் லேசர் இனர்ஷியல் ரெஃபரன்சிங் அண்ட் அக்செலரோமீட்டர் பேக்கேஜ், காபேண்ட் அல்டிமீட்டர், லேண்டர் பொசிஷன் டிடெக்ஷன் கேமரா, லேண்டர் ஹசார்ட் டிடெக்ஷன் அண்ட் அவாய்டன்ஸ் கேமரா, லேசர் அல்டிமீட்டர், லேசர் டாப்ளர் வெலோசிட்டி மீட்டர், லேண்டர் ஹரிசான்டல் வெலோசிட்டி கேமரா, அ மைக்ரோஸ்டார் சென்சார், இன்க்ளினோமீட்டர் அண்ட் டச் டவுன் சென்சார் என 9 சென்சார்கள் கட்டமைக்கப்பட்டுள்ளன. இந்த சென்சார்கள் நிலவின் மேற்பரப்பு, அதன் கனிமவியல் கூறுகள், நீர் மூலக்கூறுகள் ஆகியவற்றை ஆய்வு செய்ய உள்ளது. மேலும் நிலவின் தோற்றம் குறித்த பல்வேறு தகவல்களையும் ஆய்வு செய்து தரவுகளாக அளிக்க உள்ளது. இந்த பெரிய பயணத்தில் ரோவர் எனும் ஊர்திகலத்தை நிலப்பரப்பில் இறக்கும் இறுதிக்கட்ட பணியின் போதுதான் சந்திராயன் 2 நிலப்பரப்பில் மோதி தோல்வியடைந்தது. ஆனால் இந்த முறை அது நிகழாமல் இருக்க லேண்டர் அமைப்பில் இருக்கும் பூஸ்டரில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் சந்திராயன் 2 போது வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டு நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும் ஆர்பிட்டர் சந்திராயன் 3 கூடுதல் செயற்கைக்கோளாகவும் செயல்பட உள்ளது. சந்திராயன் 3 விண்கலம் மூலம் நிலவில் நடக்கும் நிகழ்வுகளை நிலப்பரப்பில் சோதிக்கும் இஸ்ரோ புதிய மைல்கல்லை எட்டி வல்லரசு நாடுகளுடன் இணையும் நாளுக்கு இன்னும் 40 நாட்கள் காத்திருக்க வேண்டும். ஜெயா ப்ளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வசூரியன்.